வெடிபொருட்களை மறைத்து எடுத்து சென்ற பெண் கைது. இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை 46 வீதத்தால் அதிகரிப்பு. வரலாறு காணாத வகையில் உயர்ந்து கரட்டின் விலையில் மாற்றம். அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பில் வெளியான மற்றொரு சுற்றறிக்கை. கனடாவில் குடியேற காத்திருப்போருக்கு ஏற்பட உள்ள சிக்கல். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை. இரட்டை குடியுரிமையை அனுமதிக்கும் பிரபல நாடு. வானிலையில் ஏற்பட போகும் மாற்றம். மக்களுக்கு கொட்டவேகிற பகுதியில் உள்ளாடைக்குள் வெடிபொருட்களை மறைத்து எடுத்துச் செல்ல முயன்ற பெண்ணொருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. கொட்டவெகர் பலுக சந்தியில் யுக்திய விசேட சோதனை நடவடிக்கைக்காக அமைக்கப்பட்டுள்ள வீதி சோதனை சாவடியில் வைத்தே குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் போலீசாரும் இணைந்து யுக்திய சோதனை நடவடிக்கையின் ஒரு அங்கமாக கொட்டவெகர் பலுக சந்தி பகுதியில் போலீஸ் மோப்ப நாய்களை பயன்படுத்தி நீண்ட தூர சேவை பேருந்துகளை சோதனையிட்டுள்ளனர். இதன்போது பேருந்து ஒன்றில் பயணித்த சந்தேகத்திற்கிடமான பெண்ணொருவரை சோதனை செய்ததில் அவரின் உள்ளாடையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 டெட்டனேட்டர்கள், 165 கிராம் கருப்பு வெடி மருந்து, 605 கிராம் அமோனியா மற்றும் 10 அடி நீளமான இணைப்பு வயர் என்பன போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. தனது வீட்டின் பின்புறமுள்ள கல்லொன்றை உடைப்பதற்காக குறித்த வெடிமருந்தை கொண்டு வந்ததாக அவர் போலீசாரிடம் கூறியுள்ளார். கல்குவாரியில் பணிபுரிந்துவிட்டு திரும்பும் போது குறித்த வெடிபொருட்களை எடுத்து வந்ததாக அவர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். எனினும் அவரது வாக்குமூலங்களில் முரண்பாடுகள் காணப்படுவதால் சந்தேக நபரான பெண் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு வருடத்திற்குள் அத்தியாவசிய பொருட்களின் விலை 46 வீதத்தால் அதிகரித்துள்ளதாக இந்த நாட்டின் பொருட்கள் விலை தொடர்பில் சர்வதேச ரீதியில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. பிபிசி செய்தி சேவையினால் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. 3 மரக்கறிகள், 2 வகையான அரிசி, சீனி மற்றும் 1 வகை மீன் மற்றும் 2 வகையான பழங்கள் அடங்கிய ஒரு பையின் விலை பாரிய அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கைகள் மற்றும் வெள்ளிச்சந்தையில் உள்ள தினசரி சில்லறை விலைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் உரிய கணக்கெடுப்பு அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. 2023 ஜனவரி மாதம் குறித்த பொருட்கள் அடங்கிய ஒரு பையின் விலை 7176 ரூபாவாகும். இந்த ஆண்டு ஜனவரியில் அந்த பையின் விலை 10454 ரூபாயாக 3278 ரூபாயில் அதிகரித்துள்ளது. பிபிசி அறிக்கை கமைய பொருட்களின் விலை அதிகரிப்பு 46% என குறிப்பிடப்படுகின்றது. நாட்டில் வரலாறு காணாத வகையில் உயர்ந்திருந்த கரட்டின் விலை இன்று சடுதியாக குறைவடைந்துள்ளது. அண்மைய நாட்களில் 2000 ரூபாவுக்கும் அதிக விலையில் விற்பனை செய்யப்பட்ட கேரட் 1 கிலோகிராம் தற்போது சந்தையில் 700 ரூபாய் முதல் 800 ரூபாய் கிடைப்பட்ட விலைகளில் விற்பனை செய்யப்படுவதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கமைய பேலியகொட மெனிங் சந்தையில் கேரட் 1 கிலோகிராம் ஒன்றின் சில்லறை விலை இன்றைய தினம் 750 ரூபாய் முதல் 850 ரூபாய் வரையில் பதிவாகியிருந்தது. அத்துடன் போஞ்சி 1 கிலோகிராம் 650 ரூபாவுக்கும், கோவா கிலோகிராம் 1 500 ரூபாவுக்கும், லீக்ஸ் 1 கிலோகிராம் 350 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதே நேரம் 1 கிலோகிராம் தக்காளி 450 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் கறிமிளகாய் 850 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் வெண்டைக்காய் 350 ரூபாய் முதல் 450 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு மெனிங் சந்தை, கெப்டி போல விசேட பொருளாதார நிலையம், புறக்கோட்டை பொருளாதார மத்திய நிலையம், தம்புள்ளை, நரையன்பட்டி, நுவரேலியா உள்ளிட்ட பொருளாதார மத்திய நிலையங்களிலும் மரக்கறிகளின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வருடம் மார்ச் மாதம் வரையான 5000 ரூபாய் வாழ்வாதார கொடுப்பனவுக்கான நிலுவைத் தொகை அடுத்த வருடம் 2025 ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திரைசேரியின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவத்தன அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் சுற்றறிக்கை மூலம் இதனை அறிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தில் 7800 ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவை 10000 ரூபாவினால் அதிகரிக்கவும், ஏப்ரல் முதல் அதிகரிப்பை வழங்கவும் முன்மொழியப்பட்ட போதிலும் இம்மாதம் முதல் மார்ச் வரையில் அந்த தொகையில் 50% வழங்குவதற்கு பின்னர் தீர்மானிக்கப்பட்டது. இதன்படி இம்மாதம் முதல் மார்ச் மாதம் வரையில் தலா 5000 ரூபாவும் மீதமுள்ள தொகை அடுத்த ஆண்டும் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய வாழ்க்கை செலவு கொடுப்பனவான 7800 ரூபாவுடன் 5000 ரூபாவை சேர்த்து எதிர்வரும் மார்ச் மாதம் வரை 12800 ரூபாவை செலுத்துமாறும், ஏப்ரல் மாதம் முதல் கொடுப்பனவை 17800 ரூபாவாக அதிகரிக்குமாறும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதிகரித்த வாழ்க்கை செலவு கொடுப்பனவு சாதாரண மற்றும் தினக்கூலி ஊழியர்களுக்கு வேலை நாட்களின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் எனவும் சுற்றறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கனடா அரசியல்வாதிகளும் மக்களில் ஒரு பகுதியினரும் புலம்பெயர்ந்தோர் கனடாவுக்கு வருவதை எதிர்ப்பதாக ஆய்வுகள் தகவல் வெளியிட்டுள்ளன. அத்தோடு கனடாவில் ஏற்பட்டுள்ள வீட்டு பற்றாக்குறைக்கு புலம்பெயர்ந்தோர்தான் காரணம் என சில அமைச்சர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கனடாவில் புலம்பெயர்தலானது பேசு பொருளாகியுள்ள நிலையில் அரசியல்வாதிகள் புலம்பெயர்தலை எதிர்ப்பதை அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. புலம்பெயர்வோரை வரவேற்கும் நீங்கள் அதற்கேற்ப வீடுகளை கட்ட வேண்டாமா என அரசை நோக்கி எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. கனடா அரசியல்வாதிகள் மட்டுமன்றி கனடா மக்களில் ஒரு பகுதியினரும் புலம்பெயர்தலுக்கு எதிராக இருப்பது ஆய்வுகளில் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் மேற்கொண்ட ஆய்வில் வெறும் 9% கனேடியர்கள் மட்டுமே பெருமெண்ணிக்கையிலான புலம்பெயர்ந்தோர் கனடாவுக்கு வருவதை ஆதரிக்கின்றார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் 43% பேர் இப்போது இருக்கும் எண்ணிக்கையிலேயே புலம்பெயர்வோர் வருகை இருக்குமானால் தங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று கூற 39% பேர் குறைந்த எண்ணிக்கையிலான புலம்பெயர்ந்தோர் கனடாவுக்கு வந்தால் போதும் என நினைக்கின்றார்கள். அத்துடன் 72% கனேடியர்கள் கனடாவின் மக்கள் தொகை அதிகரிப்பில் புலம்பெயர்ந்தோரின் பங்கு முக்கியமானது என கருதுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே எண்ணிக்கையிலானவர்கள் அதாவது 75% கனேடியர்கள் வீடுகள் பற்றாக்குறை பிரச்சினைக்கு புலம்பெயர்ந்தோர்தான் காரணம் என்றும், 73% கனேடியர்கள் கனடாவின் மருத்துவ அமைப்புக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு புலம்பெயர்ந்தோர் காரணம் என்றும் கருதுகின்றனர். 63% கனேடியர்கள் பள்ளிகளில் கனேடிய மாணவர்களுக்கு இடப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு புலம்பெயர்ந்தோர் காரணம் என்றும் கருதுவது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ராமேஸ்வர வருகையொட்டி இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 40 மீனவர்கள் யாழ்ப்பாணம் மற்றும் பவுனியா சிறைகளில் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்கவே முயற்சி எடுக்கப்பட்டு வருகின்றது. புதிய சட்டமூலத்தினால் ஜேர்மனியில் குடியுரிமை பெறுவதில் நிலவி வந்த சிக்கல்கள் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய நாள் வரை ஜேர்மனியில் இரட்டை குடியுரிமை தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் இனிவரும் காலங்களில் அதற்கு அனுமதி வழங்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் இன்று கடும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மற்றும் சப்ரகம்புவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் 2 மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மேல் சப்ரகம்புவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.